வழக்கறிஞர் அவர்கள் பேசும்போது அருள்மொழி அவர்கள் பேசும்போது சொன்னாங்க மணிப்பூர் மாதிரி தமிழ்நாட்டை மாற்றலாம் அப்படின்னு பார்க்குறாங்கன்னு. இது மணிப்பூர் அல்ல, தனிப்பூர், திராவிட பூ போட்ட தனிப்பூர். இங்கே என்ன பண்ணாலும் அவங்க பப்பு வேகாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து தொல்லை வந்து நானும் தோழர் அருள்மொழி அவர்களும் இல்லை, நம்ம அமைச்சர் சேகர் பவன் மாதிரி ஆட்கள் தான். கலைஞர் அவர்கள் நம்மோடு இருந்தப்போ அவருடைய பிறந்தநாள் விழாவில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சேகர் பாபு அவர்கள் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு. இன்னைக்கு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் இந்த நூற்றாண்டு விழாவில் கலந்துக்கிறதுக்காக வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அவசரப்பட்டு எம்எல்ஏக்கு நின்றுட்டாரு. அடுத்த வருஷம் 24 எம்பி வரப்போகுது. எம்எல்ஏ ஆகாமல் எம்பி ஆகியிருந்தார்னு வச்சுங்களேன், அங்கே சென்ட்ரலில் போய் அறநிலையத்துறை அமைச்சர் ஆகிட்டோன்னா பெரிய பெரிய டார்ச்சராக இருக்கும் அவங்களுக்கு. அதுதான பிரச்சனை, நாங்க இருக்கிறது பிரச்சனை இல்லையே, வெளிப்படையா தெரியுது இல்லையா. படிப்பினுடைய மேன்மை, இவ்வளவு பேர் படிச்சு வந்ததுக்கு காரணம் இந்த திராவிட மாடல் அரசும் கலைஞர் அவர்களும் அப்படிங்கிறதுக்கு புள்ளி விவரத்தோடு பேசியாச்சு. படிப்புக்கு மட்டுமல்ல கலைஞர், நடிப்புக்கும் கலைஞர் தான். எனக்கு இந்த வாய்ப்பை இப்படி ஒரு கலைஞருடைய நூற்றாண்டு விழாவில் கலந்துக்கிற வாய்ப்பு எனக்கு வாங்கி கொடுத்தது நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு. கலைஞர் வசனத்தில் நான் நடிக்கிறதுக்கான வாய்ப்பை வாங்கி கொடுத்தவர் வந்து தந்தை பெரியார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, பெரியாருடைய கொள்கைகள் அது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி, அதை சொல்கிறேன். அதனால தான் சொல்கிறேன், ஏன்னா தந்தை பெரியார் அவர்கள் 1973 நம்ம விட்டு மறைஞ்சிட்டாரு. நான் பாலைமன ரோஜாக்கள் நடிக்கிறது 86. அப்புறம் எப்படி பெரியார் அவர்கள் எனக்கு இந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்துருக்க முடியும்னா, பெரியார் அவர்கள் என்ன நான் அந்த உருவத்தை சொல்கிறேன், அந்த கொள்கை தான் எனக்கு வந்து அந்த பாலைமன ரோஜாக்கள் நடிக்கிற வாய்ப்பை வாங்கி கொடுத்துருக்கு. எப்படின்னு கேளுங்க அந்த கதை. அப்போ நான் வந்து ஒரு நடிகை திடீர்னு பிச்சுக்கிட்டு வருவாள், அப்படி வந்து பயங்கர பிஸி, 10 படத்தில் நடிச்சிருக்கிறேன், அதில் 4 படத்தில் மணிவண்ணன் டைரக்ஷன், அவ்வளோட பாரதி ராஜா இயக்கத்தில் நடிச்சிருக்கிறேன், எல்லாம் நடிச்சிருக்கிறேன். அப்போ வந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் முதலமைச்சர். அப்போ மணிவண்ணன் கிட்ட நானும் மணிவண்ணன் ஒருத்தர் ஒருத்தர் தலைவான்னு கூப்பிட்டுக்குவோம். தலைவரை இன்னொரு படம் வந்து நடிச்சிடலாமா அப்படின்னா, நடிச்சிடலாம் தலைவரை அப்படின்னா, நான் என்ன உங்கள் கதை கேட்கணுமா, கதை கேட்க வேண்டாம், உங்கள் டைரக்ஷன் நடிக்கிறதுக்கான இல்லை இல்லை, இதில் அதை விட ஒரு சிறப்பு, பெரிய சிறப்பு என்ன என்ன வசனம் வந்து கலைஞர் அவர்கள். ஆஹா, அவர் வசனத்தை பேசிட்டாண்டா நம்ம சினிமாக்கே வந்தோம், உடனே சரின்னு சொல்லிடுங்க, எப்படியாச்சும் நடிச்சிடலாம். அப்போ என்னை சுற்றி இருக்கிற நண்பர்கள் வட்டாரம், ஒரு நடிகன் வந்து வளர்ந்து வரையில் சுற்றி வர ஒரு நண்பர்கள் வட்டம் உருவாகும், அவங்களும் வளர்ந்து வருவாங்க. அவங்களுக்கு வந்து நான் வந்து கலைஞர் வசனத்தில் நடிக்கிறது பிடிக்கல. அப்போ நான் வந்து பெரியார் கொள்கைக்காரன்னு யாருக்கும் தெரியாது, எம்ஜிஆர் ரசிகன்னு தெரியாது. அப்போ தான் சினிமாவில் வந்துட்டுருக்குறேன், அதுக்கான வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ இந்தளவுக்கு ஊடகங்கள் கிடையாது, 4-5 பிரபல பத்திரிகை தான் இருந்தது. அதனால் நான் வந்து பெரியாருடைய கொள்கைக்காரன்னு தெரியாது. இப்போ எப்படியாச்சும் நான் அந்த பாலைவன ரோஜாக்கள் நடிக்கிறதை தடுத்து நிறுத்தணும். ஒரு நண்பர் சொல்கிறாரு, 10 படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கியாச்சுங்க, இனிமேல் எப்படிங்க நடிக்கிறது, இல்லை எப்படியாச்சும் நடிச்சிடலாம். இல்லை சார், இப்போ போய் நீங்கள் அதில் நடிச்சிங்கன்னா உங்களுக்கு திமுககாரன் முத்திரை குத்திடுவாங்க. இல்லையா, அப்படியில் மக்கள் தலைமை எம்ஜிஆருடைய முதல் படம், நடிகர் தலைமை சிவாஜியுடைய முதல் படத்துக்கு அவர் தான் வசனம், அவருடைய வசனத்தில் இவனை என்ன பண்ணலாம், தட்டி கலக்கலாம், டேட் இல்லைங்கிறாங்க. அப்புறம் என்கிட்ட எனக்காக சம்பளம் பேசுகிற ஒருத்தர் இருக்காரு, அவர் நான் வழக்கமாக வாங்குற சம்பளத்தை விட 2 மடங்கு சொல்கிறாரு பூம்புரா ப்ரொடக்ஷன்ஸில், அதுக்கும் சரிங்கிட்டாங்க. எல்லா பாலையும் ஈஸியாச்சு. இல்லைங்க, அவர் எம்ஜிஆர் தலைவர் சிஎம் கோச்சிக்குவார், நம்மளுக்கு எங்க அந்த பொல்லாப்பு. இல்லைங்க, அவரெல்லாம் அப்படி கோச்சிக்க மாட்டார். ஏன்னா அவர் காரில் வந்தப்போ ஒருத்தர் கலைஞர்னு சொன்னா சொல்லாமல் கருணாநிதினு சொன்னதுக்கே கீழே இறக்கி விட்டவர்னு கேள்விப்பட்டிருக்கார். அந்த அளவுக்கு கலைஞர் மேலே மரியாதை இருக்குது, கோச்சிக்க மாட்டார். இப்படியே போனோன்னா என்னை பற்றி தெரியாத ஒருத்தர், அது இல்லை சார், அப்போ 2 படம் கலைஞர் கோல்ல, கலைஞர் வந்து எதிர்கட்சி தலைவராகவே இருக்கார். இப்போ கலைஞருக்கு டைம் சரியில்லை, ராசி இல்லை, இந்த நேரத்தில் போய் நீங்கள் நடிக்கணுமா, இனி மேலே தாண்டா கண்டிப்பாக நடிப்பேன் அப்படின்னு பயந்துக்குவான்னு சொன்ன வார்த்தை வந்து இனிமே தான் கண்டிப்பாக நடிப்பேன்னு அவர். சார், உங்களுக்கு இதுலையா நம்பிக்கை இல்லையா அப்படின்னா, இதில் மட்டும் இல்லையா, எந்த நம்பிக்கையும் இல்லை, நான் தந்தை பெரியாரின் தொண்டன். அங்கே தான் ஓப்பன் பண்ணுற மேட்ரை. பாலைவன ரோஜாக்கள் படத்தில் கலைஞர் வசனத்தை நான் பேசி நடிக்கிற வாய்ப்பை எனக்கு வாங்கி கொடுத்தது தந்தை பெரியாரினுடைய கொள்கைகள். இல்லாட்டி எதுக்கும் பயப்படாதவங்க இந்த நேரங்காலத்தை சொன்னால் பயப்படுவேன், சார் டைம் சரியில்லை சார், வேணா வேண்டாம் சார், போய் மாட்டிக்காதீங்க சார்னா பயந்துருவான். அந்த ஒரு வார்த்தைக்காக நான் நடிக்கிற கொடுத்துக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். முதல் நாள் படப்பிடிப்பு வந்து முரசொலி ஆஃபீஸ் தான், அதில் நான் ஒரு பத்திரிகை ஆசிரியன், முரசொலி ஆஃபீஸ் தான் என்னோடய ஆஃபீஸ். கதைப்படி ஐயா முரசொலி மாறன் அவர்களுடைய வீடு தான் என்னுடைய வீடு,
முதல் நாள் படப்பிடிப்புக்கு கலைஞர் அவர்களால் வர முடியல. ஒரு நாலஞ்சு நாள் ஷூட்டிங் கோபாலபுரத்தில் நடந்துட்டுருக்குது. இப்போ வந்து முரசொலி மாரண்ணையா வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஷூட்டிங் நடந்துருக்குது. மணிவண்ணன் நானும் நடிச்சிட்டுக்கிறோம். அப்போ ரெண்டு பேர்த்துக்குமே தம் அடிக்கிற பழக்கம் இருக்குது. அப்போ ஒருத்தர் வந்தார், ஐயா கலைஞர் வந்துட்டுருக்க கீழே போட்டு சிகரெட் போட்டு மிரிச்சாச்சு. வந்தார் எங்களுக்கு அப்படியே, நான் சொன்ன மணிவண்ணன் கிட்ட வேற யாருக்காவது ஒரு ஷார்ட் எடுங்க, நாலு நாளாக தலைவர் வசந்த பேசி தான் நடிச்சிட்டுக்கிறார், அவருக்கு முன்னாடி பேசுகிறதுக்கு வந்து ரொம்ப கைகாலெலாம் உதறது, வேறு இல்லை இல்லை அவரை பார்த்தா நீ எனக்கு உதறது, நான் நீங்கள் போய் அவர்கிட்ட பேசுறீங்கன்னு சொல்லி கலைஞர்கிட்ட போய் பேச ஆரம்பித்து அப்படி ஆரம்பித்த ஒரு பழக்கம். மறுபடியும் மண்ணின் மைந்தன் ஒரு படத்தில் அவருடைய வசனத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடச்சி, குறிப்பாக பெரியார் படம் எந்த அளவுக்கு நெருக்கமாயிட்டார்னா, பெரியார் படத்தில் நடிக்கல, பெரியார் படம் நடித்து முடிச்சுட்டோம், இந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பேசுகிறதுக்காக ஒரு நேரத்தில் மாலை நேரத்தில் கலைஞருடைய வீட்டில் நான், தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணி ஐயா அவர்கள், கலைஞர் இருக்காங்க, என்னுடைய ஞாபகம் ஏவா வேலு அமைச்சர் அவர்களும் பொன்முடி அமைச்சர் அவர்களும் இருக்காங்க, இயக்குனர் ஞானராஜ சார் இருக்கார். அப்போவே கலைஞருக்கு வந்து ஒரு 85-87 வயசு இருக்கும். இப்போ 100 பெரியார் படம் வரையில் கண்டிப்பாக 87 வயசு இருக்கும். நல்ல சுடச்சுட மசால் வடை பஜ்ஜி போண்டாலாம் வருது. எனக்கு என்னடா இந்த வயசில் வருது வெளுத்து கட்டுறாரு அப்படின்னு அப்படியே பார்த்தேன். அவர் சொல்கிறாரு, சத்தி உங்கள் பேரை சொல்லிட்டு அதை செய்ய சொல்லியிருக்கிறேன், சத்யராஜுக்கு மசால் வடையெல்லாம் பிடிக்குன்னு சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன், என்னை போட்டு கொடுத்துடாதீங்க அப்படிங்கிறாரு. அந்தளவுக்கு உரிமையாக பேசுகிறவர். அவருடைய தமிழ் எழுத்துக்கள் இன்னைக்கு தாய்மார்கள் வந்து படிப்புக்கு மட்டுமல்ல, கலைஞர் நல்லா யோசிச்சுக்குங்க, பூர்வீக சொத்தில் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை, அது எவ்வளவு பெரிய சட்டம், அந்த சட்டத்தை எதிர்த்தவர்கள் யார் அப்படிங்கிறது நம்மளுடைய நேர் மாறா இருக்கிறவங்க தான் இதுக்கு நல்ல அவங்க தான் இதெல்லாம் எதிர்த்தாங்க. எடுத்தவங்க வந்து பெண்களுக்கு சொத்து, இதுக்காகவே வந்து பெண்கள் அத்தனை பேரும் கலைஞருடைய ஆதரவாளர்களாகத்தான் இருக்க வேண்டும். ஏன்னா பொருளாதார சுதந்திரம் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம். தந்தை பெரியார்லேருந்து பேரறிஞர் அண்ணாலேருந்து கலைஞர் வரைக்கும் எதுக்கு போராடினாங்க, இந்த கல்வியை கொடுத்துட்டோம்னா, வேலை வாய்ப்பை கொடுத்துட்டோம்னா பெண்களுக்கு ஒரு பொருளாதார சுதந்திரம் வந்துடும், அப்போ தான் அவங்க விடுதலை அடைய முடியும். சரி, அது இல்லாதவங்களுக்கு என்ன, சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை அப்படிங்கிற ஒரு சட்டம் கொண்டு வந்தது வந்து மிக அற்புதமான சட்டங்க. பல சட்டங்களுக்கு வந்து தமிழ்நாடு தான் முன்னோடியாக இருந்திருக்குது. அது கலைஞர் அவர்கள் என்ன சொல்ல போனால், முதலமைச்சர் கொடியேற்றுறதுக்கே கலைஞர் அவர்கள் தான் இல்லை முதல் முதல் இன்னும் குஜராத்தில் சிஎம்மாக இருக்கிறப்போ இந்திய ஒன்றியத்தின் பிரதம மந்திரி கொடியேற்றிருக்காருன்னா அதுக்கும் கூட கலைஞர் தான் காரணம். அவர் தான் இந்த உரிமையை வாங்கி கொடுத்தார். சிஎம் வந்து முதலமைச்சர் கொடியேற்றலாங்கிறது வந்து அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. அதனால் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கம் ஆட்சி நடத்திட்டுருக்கல. இது ஒரு துணிச்சலான அரசாங்கம். அதாவது அந்த துணிச்சலை வந்து 10 வசனம் எழுதியும் காட்ட தெரியும். இன்றைய நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களை போல ஒரு உடட்டோர புன்னகையிலையும் அந்த துணிச்சலை காட்ட முடியும். காட்டினார்ல சட்டசபையில் கவர்னர் எந்திரிச்சு போயிட்டு இருக்காரு, பார்த்த அப்படி ஒரு சின்ன பல்லு தெரியாம ஒரு சிரிப்பு. அதே மாதிரி இப்போ ஒரு அறிக்கை விட்டார், எவ்வளவு தைரியமான அறிக்கை பாருங்க. இப்படி வந்து விவேகத்தால் மட்டுமல்லாமல் வீரத்தாலும் வயந்த வளர்ந்த இயக்கம் இந்த திராவிட இயக்கம். இந்த திராவிட மாடல், திராவிடம்ங்கிற வார்த்தை வந்து வெறும் வார்த்தை இல்லை, அது ஒரு மாபெரும் சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்துக்குள்ள உள்ள போனவங்க வெளியே வரவே முடியாது. தனி மனித குறைபாடுகளை நீங்கள் கண்டறியலாம், தனி மனிதர்கள் மீது விமர்சனங்கள் வரலாம், ஆனால் அந்த சித்தாந்தத்தின் மீது எந்த விதமான விமர்சனமும் உங்களால் வைக்கவே முடியாது. அதுதான் திராவிட சித்தாந்தம். தனி மனிதனுடைய தவறுகள் வந்து எத்தனையோ இடத்துல இருக்குது, எத்தனையோ ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்குது, நண்பர்களுக்குள் நடக்குது, ஒரு தொழில் நடக்கிற இடத்துல நடக்கும், ஆனால் அந்த சித்தாந்தத்தில் ஒரு குறைபாடும் கூட காண முடியாது. ஏன்னா அது அனைத்து மக்களும் சமமாக இருக்க வேண்டும், அனைத்து மக்களுக்கும் கல்வியில் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் வருமானத்திலும் ஒரு நிரந்தர இடத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று ஒரு உரிமைக்காக போராடும் இயக்கம் இந்த திராவிட மாடல் அரசாங்க இயக்கம். இந்த பேரெல்லாம் அதுக்கப்புறம் அதற்கு துணிச்சலான தலைமைகள் வந்துக்கிட்டே இருக்கு. சும்மா வாரிசுங்கிறதுக்காகலாம் வந்துட முடியாது. 15 வயசுலேருந்து சைக்கிளில் கொடியை கட்டிட்டு சுற்றின ஆளுங்க நம்ம முதலமைச்சர். விசால எவ்வளோ துன்பங்களை தாண்டி வந்திருக்காரு. நான் கலைஞர் பாளையமடு ரோஜாக்கள் ஷூட்டிங் வந்தப்போ அவர்கிட்ட போய், எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் எம்பியாக இருந்தார், நான் ஒரு உளர்வாயன் அதை போய் அவர்கிட்ட சொல்லாமா, ஐயா அவர் சோன்சோ வந்து எங்கள் மச்சானுங்க அப்படின்னா, விசால முதல்ல கட்சியை விட்டு ஓடினவரே அவர் தான் அப்படின்னாரு.
சொல்லாங்க உண்மை மதுதா இதை ஏன்டா சொல்றாங்க. அது மாதிரி எவ்வளவோ நிகழ்ச்சிகள் அவர்கிட்ட நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். எதுக்குமே கோபிச்சுக்க மாட்டார். அவர் பாலைவன ரோஜாக்கள் நடித்தப்பவும் அவர் எதிர்கட்சி தலைவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து முதலமைச்சர். மண்ணின் மைந்தன் ஒரு படம் நடித்தா அவங்க அப்போ வந்து ஜெயலலிதா மேடம் முதலமைச்சர், அப்பவும் எதிர்கட்சி தலைவர் நடித்தார். இவர் முதலமைச்சராக இருக்கையில் ஒரு படத்தில் நடிக்க சொல்லி என்னை கேட்டார், உங்களுக்காகவே எழுதியிருக்க அந்த கேரக்டர் பிரமாதமாக இருங்க நடிங்கன்னு. அது நடிக்க மாட்டேன்ட்டேன். என்ன எதிர்கட்சி தலைவராக இருக்கையில் நடிக்கிறீங்க, முதலமைச்சராக இருக்கையில் நடிக்க மாட்டேங்கிறீங்க. ஐயா அந்த ப்ரொடியூசர் கொஞ்சம் இதெல்லாம் சரியாக வராதுங்க, நீங்கள் வாங்கி தரீங்க கேரண்டி கொடுத்தா நடிக்கிற அப்படின்னு. ஐயா அதெல்லாம் ஒரு முதலமைச்சர் அப்படி. அதாவது அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு கொள்கையிலும் கோட்பாட்டிலும் சித்தாந்தத்திலும் எப்படி இருக்கிறாரோ, ஆனால் தனியாக அவரை சந்திக்கும் போது அவ்வளவு நகைச்சுவை உணர்வோடு பேசுவார். சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த ஒவ்வொரு சிரிப்புக்குள்ளும் சித்தாந்தம் இருக்கும். சிரி சிந்திங்கிற மாதிரி வெறும் சிரிப்பு இருக்காது, ஒவ்வொரு சிரிப்புக்குள்ளேயும் ஒரு அறிவு சார்ந்த ஒரு விஷயம் இருக்கும். அதுதான் கலைஞர் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் முத்தமிழ் அறிஞர் கலைஞருடைய நூற்றாண்டு விழாவில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் கொடுத்துருக்காங்க. எம்எல்ஏவாக இருக்கிறனால தமிழ்நாடு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தாருன்னா மத்திய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுக்கிட்டேருந்து இந்த வாய்ப்பு வந்திருக்கும். ஏன்னா இப்படிப்பட்ட அங்கே ஆள் போனால் தான் நடுங்குவாங்க, என்னடா இந்த ஆள் இங்கே வந்து கண்ணில் விரலுட்டு ஆட்டுறாங்க, இங்கே நாத்தில் வந்து அடித்து பின்றாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆளுமை உள்ள ஒரு அமைச்சர். அவருடைய தலைமையில் நடக்கிற இந்த விழாவில் கலந்துக்கிற எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு படிப்பு சார்ந்து பல பேர் நன்றி சொன்னாங்க. நடிப்பு சார்ந்து நானும் என்னுடைய அன்பு தம்பி பொன்மன்னனும் அவருக்கு. ஏன்னா இந்த வட்டார வழக்கை மாத்திருந்தே கலைஞர் வசனத்தை பேசணும் நான் தான், இல்லாட்டி எனக்கும் பொன்மன்னனுக்கும் வந்து கொங்கு தமிழ் தான் வரும். அது மாதிரி மதுரையிலேருந்து வந்தவங்களுக்கு மதுரை தமிழ் வரும், நெல்லையிலேருந்து வந்தவங்களுக்கு நெல்லை தமிழ் வரும். இது எல்லாம் தேவைன்னா பயன்படுத்திக்கலாம், இல்லாட்டி ஒரு நல்ல தமிழை பேசுவதற்கான அந்த நான் சுழற்சி வந்து கலைஞர் வசனத்தை பேசி பழகினால் மட்டும்தான் வரும். அது தோழர் அருள்மொழி அவர்கள் சொன்ன மாதிரி அவர் வாயில் சொல்லல, இந்த 60 வருடங்கள் வந்து எல்லாமே சமஸ்கிருத வார்த்தை, அது எப்படி தமிழனுடைய மதமாக மாதமாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு கடகட கடகடன்னு அந்த 60 வார்த்தை எந்த பேப்பரையும் பார்க்காம கடகட கடகடன்னு சொல்லி இது எப்படி தமிழர்களுடைய ஆண்டாக இருக்க முடியும் அப்படி. அது மாதிரி அவருடைய ஞாபக சக்தி எல்லாம் வந்து பக்கத்துலேருந்து பார்த்து பிரமிக்கிற எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அதே மாதிரி இந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சி நான் ரொம்ப பெருமையாக மகிழ்ச்சியாகவும் கருதி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.